சுற்றுலா பிரியரா நீங்கள், உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. ஹாஞ்சி, நான் உங்க கூட தான் ஜி இருப்பேன். நீங்க நடந்து போயிட்டே இருங்க, உங்க பின்னாடியே நான் நடந்து வந்துடுறேன் ஜி. கண்டிப்பா ஜி. ஓகே ஜி. ஜி, நீங்க எங்க ஜி? இங்க நம்ம எல்லா பக்கமும் வச்சிருக்கோம்ல ஜி, எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். நீங்க என்னென்ன பேசுறீங்க எல்லாமே நமக்கு தெரியும். யாமின்றி ஒரு அணுவும் அசையாது. போயிட்டீங்க. என்ன ஜி? சரி, ஓகே ஜி. ஓகே ஜி, இல்ல ஓகே ஓகே, டீலிங் முடிஞ்சா போயிடலாம். ஒண்ணு ஒண்ணுமா இருக்க மாதிரிதான் தெரியுது, ஆனா எல்லாரும் முதுகு பின்னாடி கத்தி வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்கிறது செய்திகளை பார்க்க பார்க்க நமக்கு தெரியுது. நம்ம கூட பழகிற பயிலையே எவ்வளவு பேரும் முதுகு பின்னாடி கத்தி வச்சு சுத்துறாங்கன்னு தெரியல. நான் சத்தியமும் நீ சொல்லல, நானும் உங்களை சொல்லல. ஏன்னா நான் திரும்ப அவங்க முதுகு தெரியும் பாத்துக்கோ. சரி, ஆனா வந்து கை விட்டுற மாட்டேன் கை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு கையை விட்டுட்டு எங்கேயோ போறாரு போல போறாரு. அப்புறம் பார்ப்போம் யார் அந்த கையை விட்டவருங்கிறத பார்க்கலாம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தினம், குடியரசு தினம், 75வது குடியரசு தினம். இன்னைக்கு வந்து கோலாகலமாக இந்தியா முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக திரௌபதி முர்மு குடியரசு தலைவர், அவரை முன்னிலைப்படுத்தலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, இன்னைக்கு அவரை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே நடந்தது. நேற்று நைட்டு அவங்க வந்து திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் வந்து முன்னிலைப்படுத்திருக்காங்க. 7 மணிக்கு பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, அமிர்த காலத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் உள்ளது இந்தியா. அமிர்த காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ராமர் கோயில் இந்தியாவின் மக்களின் நம்பிக்கை மட்டும் இல்ல, நீதித்துறை செயல்பாட்டின் நம்பிக்கையும் காட்டுது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. நல்லா காட்டிருக்குல்ல. அதெல்லாம் தாண்டி நாட்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பொன்னான வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அப்படிங்கிறாங்க. பொன்னான வாய்ப்புகள், பெரியோர்களே தாய்மார்களே அப்படிங்கறத நம்ம மேலதான் கேட்க போறோம். பட் இவங்க சொல்ற பொன்னான வாய்ப்புகள் என்னன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற பல வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இருக்கலாம், பொருளாதார வாய்ப்புகளா இருக்கலாம், அந்த வாய்ப்புல தான் மீன் பண்றாங்க. மற்ற எந்த பொன்னான வாய்ப்புகளும் சொல்ல, அரசியல்வாதிகள் பண்ற சேட்டைகள் அது. குடியரசுத் தலைவர் மக்களுக்காக தான் பேசுவாங்க. கண்டிப்பா அந்த பொன்னான வாய்ப்பு பத்தியும் ஒரு செய்தி இருக்கு, வேலை வாய்ப்பு பத்தியும் அது அப்புறம் பேசுவோம். இதுல வந்து இந்த குடியரசு தினத்துல வந்து பெண்களை முன்னிறுத்தி தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கடமை பாதையில தேசிய கொடி ஏத்தி வச்சது ஒரு பெண்மணி தான், குடியரசு தலைவர் தான். ஆமா, அதே மாதிரி வந்து அங்க நடனம், 1500 பெண்கள் வந்து பல்வேறு நடனங்கள் ஆடினாங்க. அதுல எல்லாருமே வந்து பெண்களா இருந்தாங்க. அதே மாதிரி பைக் சாகசங்கள் வந்து பெண்கள் பண்ணாங்க. அங்க மார்ச் பாஸ்ட் பண்ணது பெண்கள் பண்ணாங்க. ஸோ அந்த பெண்களுக்கான இட ஒதுக்கீடு அது 33%, 10 வருஷம் ஆகும் ஆகும்னு அந்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் 100% கொடுக்குறேன்னு இன்னைக்கு அதை பண்ணி கண்ணு முன்னாடி பாருங்க ஐயா. இதை தாண்டி பெண் என்ன சர்வதேசமே பாத்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய குடியரசு தின நிகழ்ச்சிகளை எவ்வளவு பின்னலை முன்னிலைப்படுத்துறாங்க. இதை விட்டுட்டு சில பேர் ஏதோ நாடாளுமன்றத்துல போய் பெண்ணை முன்னிலைப்படுத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்தது எல்லாமே ஒரு பெண் முன்னாடி தான் நடந்திருக்கு. திரௌபதி முர்மு முன்னாடி தான் நடந்திருக்கு. அவங்க பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருந்தது கூட ஸ்மிருதி இரானி, அவங்களும் ஒரு பெண் தான். அதனால பெண்களை இந்த அரசு முன்னிலைப்படுத்துறதுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் எதிர்கட்சி கண்களை திறந்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஊர்வல ஊர்தி போகும்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அது வந்து தமிழ்நாட்டில இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, குடவோலை முறை, அந்த தேர்தல் முறைகளிலே ரொம்ப பழமையானது அந்த குடவோலை முறை அப்படிங்கிறத வந்து சொல்லி, அதை குடவோலை கண்ட தமிழ் குடி வாழிய வாழியவே அப்படிங்கிற ஒரு பாடலோட அந்த ஊர்தி வந்து போச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஊர்தி. அதே மாதிரி யூபியிலேருந்து ஊர்தி வந்து வந்திருந்தது, நமக்கே தெரியும். அது ராமர் கோயிலில் வந்து முன்னிலைப்படுத்தி அந்த குழந்தை ராமர், அப்புறம் அந்த ராமர் கோயில் வச்சுன ஒரு இது வச்சு தான் போச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. முடிகிறதுக்கு நேத்தே வந்து இதுக்காக கலந்துக்கிறதுக்காக இமானுவல் மேக்ரான் அவர் வந்து வந்திருந்தாரு, பிரான்ஸ் அதிபர். அவர் இங்கே வந்து ஜெய்ப்பூரில் வந்து இறங்கினாரு. ஜெய்ப்பூரில் வந்து பிரதமர் மோடியும் அவரும் நிறைய அந்த அழகான கட்டட கலைகளை வந்து சுற்றி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. டக்குன்னு ஒரு அயோத்தி ராமர் அந்த
சாம்பிள் மாதிரி இருக்கும்ல, ஒரு சின்ன பில்டிங்கை வந்து அதை கையில் கொடுத்தாரு. அந்த சாம்பிளை அதை வாங்கி பார்த்தாரு, ஒரு செல்ஃபி எடுத்திருந்தாங்க. அதை வந்து அந்த மோடி மேக்ரான் செல்ஃபி வந்து இங்கே மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ்லேயும் பயங்கர வைரல். இட்டாலியில் கொஞ்சம் கம்மியான வைரல் ஆயிருக்கும், வந்தது பிரான்ஸ் அதிபர் அப்படிங்கிறதுனால. இதுக்கு முன்னாடி இட்டாலி அவங்களும் அவங்க மோடியும் எடுத்த செல்ஃபி மெலோனி, அந்த மெலோடி அந்த ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்டு இருந்தாலும் அங்கே இது வந்து ட்ரெண்ட் ஆச்சு. இது வந்து இந்த செல்ஃபியை இவரே போட்டிருந்தாரு, மேக்ரானே போட்டு என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இவர் வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு என்னோட ஃப்ரெண்டு நம்ம உறவு வந்து மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் இந்தியா உறவை பற்றிலாம் போட்டிருந்தாரு பிரதமர் மோடி. இன்னைக்கு வேற குதிரை வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இமானுவல் மேக்ரானை. இதெல்லாம் வந்து நம்ம குடியரசு தின விழாவில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த குடியரசு தின விழாவில் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிறது நம்ம அரசியல் அமைப்பு வந்து சொல்லுது, அதை ஒரு முறை நினைவு கூர்ந்துட்டு அடுத்த செய்தி. கோவை மாவட்டத்தில் வால்பாறையில் இருக்கிற ஒரு தம்பதி வந்து விவிஐபிகள் அழைக்கப்பட்டிருக்காங்க குடியரசு தின அந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக. இவங்க வந்து அந்த கள்ளர் கிராமத்தை வந்து சேர்ந்தவங்க. 2019 கனமழை பெஞ்சதுனால அவங்க வீடுகள் எல்லாமே அடித்து வெள்ளத்தில் வந்து போயிடுச்சு, வீடெல்லாம் வசித்தாங்க. பக்கத்தில் ஒரு வீடு கட்டலான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த தென்னங்கீரியெல்லாம் வச்சு வீடு கட்டினப்போ வனத்துறை வந்து அந்த வீட்டையும் வந்து அகற்றிட்டாங்க. அதனால் வீடு இல்லாமல் அங்கேருந்த பழங்குடியின மக்கள் வசித்தாங்க. அறவழியில் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கிராமத்திலிருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு கலெக்டர் ஆஃபீஸ். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து நடந்தே போனாங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதனால அரசாங்கம் வந்து இவங்க போராட்டத்துக்கு வந்து செவிசாய்த்து 26 பழங்குடி குடும்பங்களுக்கு பட்டாலாம் வந்து கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவங்க வீடெல்லாம் வந்து கட்டிக்கிட்டாங்க. இதை மனசில் வச்சு மத்திய அரசாங்கம் வந்து அவங்கள விவிஐபிகளாக வந்து கூப்பிட்டுருக்காங்க. இது தமிழர்களுக்கும் ஒரு பெருமை தான். அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் ராஜலட்சுமி அந்த தம்பதி வந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டின் சார்பாக. ஒரு பெருமையான விஷயம் தான், அவங்க பெருமை தான். அதே மாதிரி அங்கிருந்து கட் பண்ணி அப்படியே டெல்லியிலிருந்து கட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இங்கே உழைப்பாளர் சிலை முன்னாடி, உழைப்பாளர் சிலை முன்னாடி கடுமையாக உழைக்கிற ஆளுநர், ராஜ்பவன்லேருந்து கடுமையாக தினந்தினம் உழைச்சிக்கிட்டு இருக்க ஆளுநர் வந்து கொடியேற்றி வச்சாரு. சரி, கொடியேற்றி வச்சாரு. அதுக்கப்புறம் பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவர் வந்து போக்குவரத்து அந்த வாகன அணிவகுப்புல வந்தாரு முதலமைச்சர். இவர் வந்து ராணுவ அணிவகுப்புல வந்தாரு ஆளுநர் ஆர் என் ரவி. ஓகே, தொப்பி எல்லாம் மாசா கிளாஸா போட்டிருந்தாரு. ஆமா, அந்த அன்னைக்கு போட்டிருந்தாரு அதே தொப்பி. அந்த தொப்பி வந்து நேதாஜி தொப்பி, இது வேற ஒரு தொப்பி. நேதாஜி தொப்பி இப்படி இருக்கும். இது இந்த வேட்டைக்காரன் படத்துல எம்ஜிஆர் போட்டிருப்பாரு அந்த மாதிரி ஒரு தொப்பி, காக்கி தொப்பி போட்டு வந்தாரு. போட்டு வந்து கொடியேத்தினாரு. இவர் வந்து நேத்து இவரு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. நேத்து என்ன ஸ்பீச், அதுல என்ன சொல்றாரு? வந்து இளைஞர்கள் வந்து சில பேர் ஜாதி அடையாளங்களோட இருக்காங்க, அதெல்லாம் ஒரு தவறான விஷயம், அதெல்லாம் திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. பீகார் இளைஞர்களுக்கு சொல்றாரா? தமிழ்நாடு இளைஞர்களுக்கு சொல்றாரு. பீகார்காரங்க பேர் பின்னாடி போட்டுக்குவாங்க அந்த அடையாளமே. நான் அவங்க உடலைய பீகார்ல அதுக்காக சொன்னேன். பீகார் வேற இப்ப டாபிக்கா இருக்குல்ல, அதனால. இன்னொரு விஷயம் வந்து என்ன, இங்கிலீஷ் தான் பேசினாரு, பீகாருக்கு கூட சொல்லியிருக்கலாமா? பீகாருக்குன்னா இங்கிலீஷ்ல பேசினா புரிஞ்சிருக்காது. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குடியரசு தின விழால வந்து விருதுகள்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுல இந்த வீரதீர செயலுக்கான அண்ணா விருது வந்து இந்த ஆண்டு வந்து போன ஆண்டு வந்து தூத்துக்குடி நெல்லையில் வந்து மிகப்பெரிய வெள்ளம், அதில் உயிரையும் துச்சமாக நினச்சி போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாசர் அராஃபத் அப்படிங்கிறவருக்கும், அந்த வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டம் அங்கே தானே அந்த ட்ரெயின் மாட்டுச்சு, அதோட வட்டாட்சியர் சிவகுமார். அதே மாதிரி நெல்லையைச் சேர்ந்த டேனியல் செல்வசிங் அப்படிங்கிற மாணவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விருது வந்து அந்த மத நல்லிணக்க விருது, கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது. கோட்டை அமீருங்கிறவர் வந்து மத நல்லிணக்கத்துக்காக உயிர் தியாகம் செஞ்ச ஒரு தியாகி. அவர் நினைவாக தான் இந்த விருது வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த விருது வந்து இந்த ஆண்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிற நிறுவன முகமது ஜுபேர். அவர் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஃபேக்ட் செக் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்த வாட்டி அவருக்கு எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து புலம்பெயர்ந்து வந்த வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக் நியூஸை இந்தியா முழுக்க பிஜேபி உட்பட பலரும் வந்து அதை தமிழ்நாட்டு மக்கள் இப்படிதாங்கிற மாதிரி ஒரு தவறான போர்ட்ரேயில் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பழைய வீடியோன்னு ஆதாரங்களோட நிரூபித்தாரு முகமது ஜுபேர். அதுக்காக வந்து அவருக்கு வந்து இந்த விருதை வந்து கொடுத்தாங்க. நம்ம அதே மாதிரி வந்து நிலத்தை தானமாக கொடுத்தாங்களே மதுரையில, அவங்களுக்கு வந்து முதல் ஒரு சிறப்பு விருது வந்து கொடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப எளிமையான உடையில வந்திருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கூட சேர்ந்து எல்லாம் போட்டோக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்களை சுத்தி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த காட்சி எல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா 1-2 ரூபாயில் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அரசாங்க பள்ளிக்கு தானமாக கொடுத்துருவாங்க. பூரணம் இல்லை, பரிபூர்ண மனசுள்ளவங்க பூரணம் எவ்வளோ பாராட்டினாலும் வந்து தகும். அதனால தான் வந்து இன்னைக்கு குடியரசு தின நிகழ்ச்சியிலே கூப்பிட்டு வந்து
விருதுலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அதே மாதிரி மத்திய அரசு வந்து பத்ம விருதுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேருக்குமே கிடைச்சிருக்கு. இதுல உயரிய விருதான அந்த பத்ம விபூஷன், அது வந்து பத்மா சுப்பிரமணியம் நடன கலைஞர் அவங்களுக்கும், வைஜெயந்தி மாலா நடிகை இவங்களுக்கும் வந்து பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்ம பூஷன் விருது வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு 8 ஆண்டுகளா பிஜேபிக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் வந்து இருந்தார். அப்ப கொடுத்துருக்கலாம், இப்ப என்னன்னா, ஆனா துரதிருஷ்டம் இப்பதான் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால இப்ப கொடுக்குறாங்க. இப்ப கொடுக்குறாங்க. ஆனா வந்து அவரோட அந்த புகழ் வந்து என்னைக்குமே மறையாது. இன்னைக்கு வரையுமே அவரோட அந்த நினைவிடத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கில் டெய்லியும் வராங்க. குழந்தைகள் எடுத்துட்டு வராங்க, குழந்தைய எடுத்துட்டு வந்து இந்த சமாதியில குழந்தைய வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க விஜயகாந்த் கிட்ட இருந்து. கடைநிலை தாண்டி பிரேமலதா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து தாமதமான விருதுதான் சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்றாங்க. இந்த கடைநிலை மக்களுக்கு அவர் செஞ்ச அந்த தொண்டு தான் வந்து இவ்வளவு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த பத்மஸ்ரீ விருதுகள் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து வள்ளி கும்மியாட்ட ஆசிரியர் பத்ரப்பன், அதே மாதிரி ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா, அரவிந்த் கண் மருத்துவமனையோட இயக்குனர் டாக்டர் நாச்சியார், எழுத்தாளர் ஜோடி குரூஸ், நாதஸ்வர கலைஞர் சேஷம்பட்டி சிவலிங்கம், இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு சார்பாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து வெங்கையா நாயுடு, அவர் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், அவருக்கு வந்து பத்ம விபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு மகனோட வந்து சிறப்பிச்சாரு சிரஞ்சீவி, அவருக்குமே வந்து பத்ம விபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. உயரிய விருதான அந்த பத்ம விருதுகளிலே ஹையர் ஸ்டாண்டர்ட் உள்ளது, அவருக்கும் கொடுத்துருக்காங்க. விருது வாங்கின எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம், சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்து மத்திய அரசுக்கு, முக்கியமா அமலாக்கத்துறைக்கு விருது கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம். ஓ, விருதுலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களா? விருதுன்னு சொல்ல முடியாது, பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அதாவது வந்து பட்டயமா நினைச்சு நெஞ்சில் ஊத்திட்டாங்க, என்ன பண்றது? அதுவும் பிரச்சனை போயிடும். என்னன்னா, ஏன் வந்து நீங்க குறிப்பா தமிழ்நாட்டை குறி வச்சு அமலாக்கத்துறை சோதனை பண்றீங்க அப்படிங்கிற கேள்விய உச்ச நீதிமன்றமே இப்ப கேட்டிருக்கு. யாருக்கிட்ட? அமலாக்கத்துறை கிட்ட கேட்டிருக்கு. இங்க ஒருத்தர் மாட்டினாரல்ல, திண்டுக்கல்ல. ஆமா, அமலாக்கத்துறை அதிகாரி அவருடைய வழக்குல தான் கேட்டிருக்கு. நாங்களே அவரை கைது பண்ணலாம் நினைச்சோம், அமலாக்கத்துறை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட கைது பண்ண வேண்டிதானே? நீங்க யார் யார் என்ன செய்யறாங்கிறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, உங்க அதிகாரிகள் என்ன செய்யறாங்கறத நீங்க பார்க்க தவறிட்டீங்களா? ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கா இல்லையா? லட்சக்கணக்கில் லஞ்சத்தை வாங்கி உள்ள தள்ளியிருக்காரு. அவரை வந்து உள்ள தள்ளினதுக்கு இப்ப நாங்க தான் விசாரிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறை எப்படி விசாரிப்பாங்க? ரொம்ப நேர்மையான முறையில் விசாரிப்பாங்க. சிபிஐ வேற விசாரிக்கணும்னு இருக்காங்க, அதனால வந்து கண்டிப்பா நேர்மையா தான் விசாரிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், அந்த ஞானவாவி மசூதி வாரணாசியில காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பக்கத்துல இருக்கிறதா அந்த ஞானவாவி மசூதி. மத நல்லிணக்கத்துக்காக இந்த ரெண்டு கோயிலையுமே சொல்லுவாங்க, மசூதி சொல்லுவாங்க, இந்த கோயில் வந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் அந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அந்த மசூதி பக்கத்துல சிங்கார கௌரி அம்மன் சிலை இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அங்க வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு சில பெண்கள் அனுமதி கேட்டாங்களா, அனுமதி கொடுக்க மறுத்தாங்களா, அதனால வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்துக்கு போனவங்க சில பேர் அங்க வந்து தொழில் துறை அகலாய்வு பண்ணணும், ஆய்வு பண்ணி வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. இதை எதிர்த்து மசூதி திரும்ப உச்ச நீதிமன்றம் போனாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து ஆய்வு பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆய்வு பண்ணி அதோடைய ரிப்போர்ட் எல்லாமே மாவட்ட நீதிமன்றம் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. மாவட்ட நீதிமன்றம் இந்த ஆய்வு அறிக்கை வெளியில எங்கேயும் போயவே கூடாதுன்னு உத்தரவெல்லாம் போட்டிருந்தாங்க. இதை வெளியில கொடுக்கலாமா வேணாமாங்கிற வழக்கு வந்தது. அதுல இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரெண்டு தரப்புக்கு மட்டும்தான் அந்த ஆய்வு அறிக்கையை போய் கொடுக்கணும், நீங்க ரெண்டு தரப்பையும் அந்த ரெண்டு பேரும் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. ஆனா இந்த ஆய்வறிக்கையை வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரணாம பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு ஆய்வறிக்கையை வாங்க சொல்லியிருக்கு மாவட்ட நீதிமன்றம். அதான் அடுத்தடுத்து பல விஷயங்கள் நடக்குது நார்த் இந்தியாவில. விஷயம் அப்படியே நார்த் இந்தியாவுக்கு போனோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோமே ஒருத்தர், அவர் வந்து என் உயிரே போனாலும் இனிமே பாஜக பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்னாரு. சத்தியதான் போனாருங்க அவரு. அடுத்தாலும் சாவனே தவிர, அரசியல் வீட்டு போனாலும் போவனே தவிர, பிஜேபி கூட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு அடிச்சு சபதம் பண்ணாரு. அந்த சபதத்தை சொன்ன சொல் மீற மாட்டான் இந்த கோட்டை சாமிங்கிறதுக்கு கரெக்டான டெம்ப்ளேட்டா இவரு போட்டோ வைக்கலாம். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப என்ன நடந்திருக்கு பீகார்ல அப்படின்னா, இந்த கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிற தன்னலமற்ற தலைவர், முன்னாள் முதல்வர், அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை பத்தி பேசும்போது வாரிசு அரசியலா தாக்கி கொஞ்சம் பேசியிருந்தாரு. அவர் வந்து தன்னலமற்று செயல்பட்டாரு, வாரிசு அரசியலாம் இருக்குங்கிற மாதிரி நிதிஷ்குமார் பேச. ஆமா, அதுதான் மிக்க, அதனாலதான் பிரச்சனை ஏற்படுதுங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தெளிவாவே சொல்லிடலாம், அதுல என்ன பிரச்சனை ஏற்பட்டுது அப்படின்னு. என்னன்னா, அவருடைய பிறந்த நாள் விழால கலந்துகிட்டாரு நிதிஷ்குமார். இது வந்து ஜேடியூ கட்சி தலைவர் எல்லாருக்குமே தெரியும். இவங்க கூட்டணி வச்சிருக்கிறது யாருன்னா, ஆர்ஜேடி, லல்லு பிரசாத் யாதவ் கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அவர் தான் வந்து டெப்டி சிஎம்மா இருக்காரு, தேஜஸ்வி யாதவ், எல்லாருக்குமே தெரியும்.
இவர் என்ன சொல்றாரு, வாரிசு அரசியலே வேணாம்னு சொன்னதா அந்த தலைவர், தன்னலமற்ற தலைவர். ஆனா வாரிசு அரசியலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு இன்டைரக்டா கூட்டணி இருக்க கட்சியை வந்து தாக்க உடனே இங்க பொங்கிட்டாங்க. இவர் டைரக்டாவே நம்ம வச்சுதான் மீன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் டெப்டி சிஎம்மா இருக்காரு, இளைய மகன் டெப்டி சிஎம்மா இருக்காரு தேஜஸ்வி யாதவ், மூத்த மகன் பிரதாப் யாதவ் வந்து அமைச்சரா இருக்காரு அந்த அமைச்சரவையிலேயே, மகள் மீசா பாரதி வந்து எம்பியா இருக்காங்க ராஜ்யசபால. இதெல்லாம் தாண்டி இளைய மகள் வந்து அரசியல் அப்பப்ப கருத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கன்னா சோசியல் மீடியால நிதிஷ்குமார் திட்டுறதுக்காக அவதூறா, உடனே வந்து இத பிஜேபி எடுத்துக்கிட்டு எப்படி நீ நிதிஷ்குமார் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொங்கிருக்காங்க அதற்கு பிறகு எல்லாம் நடந்திருக்கு. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாரிசு அரசியல் பற்றி பேசினதுக்கப்புறம் அவங்க கட்சிக்காரங்க, அதாவது நிதிஷோட கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சோனியாவையோ லல்லு குடும்பத்தையோ சொல்லலை, அவங்க பொதுவாக தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்தியா அலையன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று நைட் என்ன நடந்திருக்குன்னா, நிதிஷ்குமார் அவர் கட்சி ஆட்களை கூப்பிட்டு அவங்க வீட்டில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் வந்து லல்லு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கட்சி ஆட்களை ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க, மத்தியில் மட்டும் கூட்டணி வச்சிருக்க லோக் ஜன்சக்தி பார்ட்டி, அவங்க வந்து தனியாக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்தியா கூட்டணி ஒரு மீட்டிங் போட்டாங்களா இல்லையா, இந்தியா கூட்டணி எங்கே போட்டாங்க? ஏன்னா முதல் கூட்டமே பாட்னால தானே போட்டாங்க, பாட்னால போட்டது தான் இப்போ பாட்னால வந்து நிற்கிது. அது என்னன்னா பாட்னால போடுறதுக்கு ஆட்கள் இல்லை இந்தியா கூட்டணியில். ஆமாம், யார் இவர் இருக்காருல்ல தேஜஸ்வி யாதவ் இருக்கார்ல. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அந்த தேஜஸ்வி மட்டும் இருந்தா அது வந்து ஆர்ஜேடி பா கூட்டணி யாராவது ஒருத்தர் தான் பா இந்தியா கூட்டணி. அதனால வந்து இந்த இவங்க பிஜேபி காரங்க இருக்காங்கல்ல, மாநில பிஜேபி தலைவர்கள் சுஷில் மோடி இவங்க எல்லாம் கிளம்பி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பாத்துருக்காங்க. சோ அதனால பீகார் அரசியலே பரபரப்பா இருக்கு. இதுலதான் கிளவரா ஒரு விஷயத்த தேஜஸ்வி யாதவ் வந்து அந்த 2020ல் இவர் பாஜக கூட்டணியில நிதிஷ்குமார் வந்து முதல்வர் ஆனாரு, அதுக்கப்புறம் என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு 2022ல் மாறினாரு. இப்போ அடுத்த 2 வருஷம் 24 ஆயிடுச்சு, மாறிதானே ஆகணுங்கிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி மாறுவாருன்னு முன்னாடியே கணிச்சு தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த எங்களுக்கு வந்து நான் துணை முதல்வராக இருந்துக்கிறேன், நீங்கள் முதல்வராக இருந்துக்குங்க, ஆனால் வந்து அந்த சபாநாயகர் பொறுப்பு என் கட்சிக்கு தான் வேணும்னு சொல்லி ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு வந்து வாங்கிட்டாரு. அதனால வந்து இப்போ சபாநாயகர் அவங்க இருக்கிறதுனால நீங்கள் லெட்டர்லாம் எங்கள்கிட்ட தானே ரிசைன் பண்ணுறது கொண்டு வந்து கொடுப்பீங்க, எல்லாம் நடக்கும்ல அப்போ பார்த்துக்கலாம்னு வெயிட் பண்ணுறாங்களாம். பட் இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் வந்து எதுவும் வரல பிஜேபிக்கு போகிறாரு அப்படின்னு. ஆனால் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கதா தான் சொல்கிறாங்க. வந்து நிதிஷ்குமார் ரிசைன் பண்ண போகிறார் ஆளுநர் மாளிகைக்கு போய், முதல் பதவி ராஜினாமா பண்ணிட்டார்னா அவர் வீட்டை உட்காந்து போகிறது கிடையாது, திருப்பி பிஜேபி ஆதரவு பெற்று அடுத்த நாளே பதவி பிரமாணம் ஏற்க போறாரு. ஒரே 5 வருஷத்துல எத்தனை டைம் வந்து பதவி பிரமாணம் வாங்குவாரு வந்து இதை பாத்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவர்கிட்ட 45 MLAக்கள் தான் இருக்கு, மக்கள் பாத்துட்டே தானே பாருக்காங்க. 2014 இது வரைக்கும் ஒரு 5-6 டைம் கூட்டணியை மாத்தி அமைச்சிருக்காரு நிதிஷ்குமார். திரு இந்தியா அலையன்ஸ்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், சரத்பவார் ஒரு ஸ்லீப்பர் செல்லு ஸ்லீப்பர் செல்லுன்னு பார்த்தா கடைசியில ஸ்லீப்பர் செல்லே தலைவராக இருந்திருக்காரு. அவர் கிடைக்கிறாப்ல நிதிஷ்குமார் ட்விஸ்ட் ஒன்று இருந்திருக்கு அதுல. ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, முன்னாடி வந்து அவருக்கு 45 சீட் தான் கிடைச்சிருக்கு, ஒரு 243 சீட்டில் 45 சீட்டு தான் அவர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் முதல்வராக இருந்துட்டுருக்காரு. அடுத்த எலெக்ஷனில் இந்த 45 சீட்டும் இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்குது இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. அப்படிலாம் முன்னாடி பார்க்காம திருப்பி போற வச்சுருக்காங்க பீகார் மக்கள். அதுதான் இவர் உட்காந்துக்கிட்டாரு, உட்காந்துக்கிட்டு இவர் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த லா மினிஸ்ட்ரி முக்கியமான மினிஸ்ட்ரிலாம் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்திட்ட இருக்கிறதுனால என்னால் செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி தான் வெளியே வரப்போறாருன்னு சொல்கிறாங்க. இதே தான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி நிதிஷ்குமார் சிஎம் ஆயிடுவாரு, 2 டிப்டி சிஎம் ஒருத்தர் கிடையாது, தேஜஸ்வி ஒருத்தர் தான் இருந்தாரு, 2 டிப்டி சிஎம்மா இருக்க போறது பிஜேபி காரங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பிப்ரவரி முதல் வாரத்துல ரோட் ஷோ இருக்கோங்கிறாங்க, யாரு கூட, மோடி கூட, மோடி கூட ரோட் ஷோ, ரோட் ஷோனாலே மோடி தானே, யாரு கூட வேற யாரு கூட. ஆமா, இந்தியா விட விதை போட்டது எப்படியோ ரோட் ஷோ விதை போட்டது நம்ம ஜி தானே. ஆமா ஜி தான். அதனால 2024 கூட்டணியா சந்திக்கிறோம், 2025 பீகார் எலெக்ஷனையும் கூட்டணியா சந்திக்கிறோம்னு பேசிக்கிறாங்களாம். சோ எல்லாம் வந்து இப்ப அடுத்தடுத்த நாள் தெரியும், இல்ல நம்ம முன்னாடியே கணிச்சு வரும், நல்லா யோசிச்சு பார்த்தேனே தெரியும். இங்கே முத்தமிழ் அறிஞருக்கும் கருணாநிதியுடைய சிலை வந்து திருவாரூரில் திறந்து வச்சாங்க. அப்போ பேரே நிதிஷ்குமார் பேர் தான் இருந்துச்சு. ஸ்டாலினும் ரொம்ப நம்பினார், நம்ம அப்பா சிலைலாம் திறந்து வச்சு இந்தியா உடனே வலுப்படுத்திலாம் நினச்சாங்க. ஆனால் அப்போவே அவர் வராமல் தேஜஸ்வி அனுப்பிச்சு விட்டார், அவர் கட்சியால் கூட அனுப்பல, கூட்டணி கட்சி தான் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க, தேஜஸ்வி வந்தார் இங்கே. அப்போவே என்ன ஒரு வரம்பாடைனா லைட்டாக டவுட் ஆச்சு, ஆனால் அப்போ உடம்பு சரியில்லை கால் வலிக்கு நடப்பாடி சொன்ன மாதிரி காரணம் சொல்லிட்டு இருந்தார் அங்கே சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தா கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஆமாம், இதில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணது என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, லல்லு பிரசாத் யாதவோட பொண்ணு ரோகிணி ஆச்சாரியா, அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி சில அவதூறு வார்த்தைகளும் இருந்ததாக சொல்கிறாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. அதில் போட்டிருந்தேன்னா காத்தோட வேகமாக இந்த டைரக்ஷனை திருப்பிக்கிட்டே இருக்காரு இவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்மாக ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. நாளைக்கு
ஆகியோ நாளானைக்கோ திரும்ப முதல்வராக பதவியேற்றார். நிதிஷ்குமாரே சத்தியம் பண்ணிட்டு தாய் மீது சத்தியம், செத்தா கூட ஜாயின் பண்ண மாட்டேன்லாம் சொல்லிட்டு இப்போ ஜாயின் அடிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டேன்னா கூட இது வரையும் விமர்சிக்கவே இல்லை பிஜேபியை, விமர்சிக்கல அவர் கழிவுகளையும் ஊத்துறாப்புல நிதிஷ்குமார் பிஜேபியை. ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் செல்லாத ஆட்சி. இன்னமும் திட்டினாரு கடைசியில ஜாயின் அடிக்க போறாருங்கிற தகவல் வருது. அப்புறம் எடப்பாடி எப்படி நம்புவாங்க தமிழோட மக்கள்? கஷ்டம்தான் போல. அடுத்த செய்தி என்ன, இந்த இந்தியா கூட்டணியில் மம்தா இருக்காங்கல்ல, மம்தா வந்து நான் மேற்கு இந்தியா கூட்டணியில் இருக்கேன் ஆனால் மேற்கு வங்கத்தில் தனித்து தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றி காங்கிரஸ்லேருந்து திரும்ப பேசியிருக்காங்களாம். மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஃபோன் மூலியமாக வந்து மம்தா கிட்ட பேசியிருக்காராம். அவங்க வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்கல்ல, அக்கா நான் உங்கள் மாநிலத்துக்கு வரேன், என்னை வந்து மரியாதைக்காவது சொல்லியிருக்கணும் ராகுல் இந்த மாதிரி பாதயாத்திரை வரேங்கிறத அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதுக்குமே வந்து ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க சில நிமிடங்கள் அந்த யாத்திரைக்கு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப பெருமை, ராகுலும் சரி மல்லிகார்ஜுன கார்கேவும் ரொம்ப பெருமைப்படுவாங்க, நீங்கள் வரணுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. பார்ப்போம் என்ன. இத்தனையும் காரணம் காங்கிரஸ் தான். நான் கர்நாடகாவில் ஜெயிச்ச உடனே ஷோல்டர் தூக்கி விட்டுலாம் பின்னாடி பின்னாடி சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு பழமொழி. சரி, இதெல்லாம் தாண்டி இங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்ப அந்த இந்தியா கூட்டணி எனக்கு தெரிஞ்சிருக்கிற மிக முக்கியமா ஜாயின் அடிச்சிருக்கிற கட்சி ஆளும் கட்சியா இருக்கிறது வந்து ஒண்ணு திமுக, இன்னொன்னு வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கிறது திமுக மட்டும்தான். இங்க பக்கத்துல ஒட்டிய கம்யூனிஸ்ட் அவங்க இங்க அவங்க அங்க அடிச்சுட்டு தான் இருக்காங்க கேரளால, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிறாங்க. பட் இந்தியா அலையன்ஸ் இருக்காங்க இருக்காது. இங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியது கொடியது என்னவோ பேசிட்டு இருக்காரு. அவையார் வந்து கொடியதும் கொடியது வந்து இளமையில் வறுமைன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நம்ம சமீபமா பார்த்ததுல மிகப்பெரிய கொடிதிலும் கொடியது வந்து கொரோனா தான், கொடிதிலும் கொடிது கொரோனாவை தாண்டி பிஜேபி தாங்கிறத சொல்லியிருக்காரு. ஓ, அது வேற சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அடிக்கடி டெலிவரி மீட் பண்ணிப்பாங்க பேசிப்பாங்க தெரியல. நிதிஷ்குமாரை பார்த்தா யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, இன்னொரு விஷயம் வந்து இந்த ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு டக்குன்னு முடிச்சு விடுறேன், முடிச்சு விடுங்க. அந்த திமுக எம்எல்ஏவோட மகன் மருமகன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த பணிப்பெண்ணுக்கு பயங்கர கொடுமை தான் பண்ணியிருந்தாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கொடுமை. அவங்க தலைமறைவா இருந்தாங்க. நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ்னு கேட்டிருந்தோம். அவங்க வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம், தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொன்னோம். அது தேடி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆந்திர எல்லையில இருந்திருக்கிறாங்க, ஃபோன் பண்ணியிருக்காரு வழக்கறிஞர் முன்ஜாமீனுக்காக, அதை ட்ராக் பண்ணி அப்படியே நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். நம்ம கொடுத்த ஐடியா ஆனால் நம்ம ஐடியா கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க. நேற்று ஒரு 5-6 மணிக்கு பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து முன்ஜாமீன் வேறு அப்ளை பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். அவங்க எந்த வகையிலையும் சட்டத்திலேருந்து தப்பிச்சிடாம அவங்களுக்கு உரிய தண்டனை வந்து கிடைக்கணும். பிப்ரவரி 2nd week வரைக்கும் ஜெயிலிருக்கு உத்தரவு போட்டுருக்காங்க, அது பிறகு விசாரணை நடக்கும். நிச்சயம் கடுமையான தண்டனை வந்து கிடைக்கணும். 6 வழக்குகளில் வந்து போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் மேலே. ஆமாம், அதே மாதிரி அந்த திருப்பூரில் வந்து ரிப்போர்ட்டர் தாக்கியிருந்தாங்க ஒரு கும்பல், இப்போ இதில் 2 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க, பிரவீன் அப்புறம் இன்னொருத்தரை, மீதிலாம் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து அந்த இந்தியா கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுறோம்னு சொல்லி வெள்ளும் சனநாயகம்னு சொல்லிட்டு திருச்சியில் வந்து மாநாடு நடத்துகிறாரு திருமாவளவன். இதில் முதல்வரும் கலந்துக்கிறாரு, அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கேவும் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் என்ன நடந்ததுங்கிறது. தேஜஸ்வி வராரா? தேஜஸ்வி அங்கே போயிட்டு இருக்க இதில் வருவாராங்க. இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு சோகமான விஷயம், இசைஞானி இளையராஜாவோட மகள் பவதாரணி, இவங்க வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க, மெஸ்மரைசிங்கான வாய்ஸ் அவங்களோடது. அவங்க வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நேற்று வந்து அவங்க உடல்நல குறைவு காரணமாக காலமாயிருக்காங்க. பலரும் வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் விகடன் சார்பாக பதிவு பண்ணுவோம். தேசிய விருதுலாம் வந்து வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மயில் போல பொண்ணு ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. 1000 முறை அந்த பாட்டை வந்து நான் கேட்டிருக்கேன். கடைசியில் வந்து மாஷா அல்லா மாஷா அல்லான்னு மாநாடு படத்தில் பண்ணாங்க, அந்த பாட்டை ரிப்பீட் மூலம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு இனிமையான குரல் இல்லைன்னு நினைக்கிறப்பே ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் பாடல்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கலை வடிவம் மூலமாக ஒரு அஞ்சலி நம்ம வந்து செலுத்திக்கலாம். When buy a new bike with mom. அம்மா இங்க பைக் சீட்டை பாருமா, இன்ஜினை பாருமா, ஃப்ரண்ட் லைட்டை பாருமா. அதெல்லாம் இருக்கட்டும், கட்டப்பைய மாட்ட கொக்கி இருக்கா இல்லையா? வாழ்க்கைன்றது புரோட்டா மாதிரி தான், மாவு பிசையும் போது சாத்துவானுங்க, நல்லா வெந்ததுக்கு அப்புறமும் போட்டு சாத்துவானுங்க. கொரோனாவை விட கூடியது பாஜக அரசு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஓபிஎஸ் நாங்கள் தடுப்பூசி போட்டுக்குவோம் போவியா அப்படிங்கிறாங்க.
உங்களின் கனவுகளை நிறைவேற்றுவேன். இளைஞரிடம் பிரதமர் உறுதி. உங்க ஸ்பெஷல் 8,000 கோடி ஃபிளைட்ல எங்களையும் வேர்ல்ட் டூர் கூட்டிட்டு போங்கய்யா, அதான்யா எங்க கனவு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது நிதிஷ்குமாருக்கு. ஒருத்தர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் இம்பர்ஃபெக்சுவல சோலோ அவார்டு வாங்குறது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? ஆமா, அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நிதிஷ்குமார். பதவி வெறியாச்சு? இல்ல இல்ல, பதவி பிடிக்கும் அவருக்கு. பதவியிலே இருக்கணும்னு ஆசைப்படுவார். அதனால பதவி சித்தன் என்ற பெருமையான விருதை வழங்கி கௌரவிக்கிறது தி இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம். பெருமைப்படுகிறோம் அவரை கௌரவப்படுத்துறதுல. கௌரவப்படுத்துறோம். மோடி கௌரவப்படுத்த போறாரு சீக்கிரம். அவரை நிச்சயம் எல்லாரும் பெருமைப்படுத்தணும். இந்த மாதிரி ஒருத்தர் தான் தேவை. என்ன பண்ணாலும் சரி, ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்து தான் மக்களை நல்லது பண்ண முடியும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத அடிக்கடி நிரூபிச்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா? அடிக்கடி அது மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ப மாத்திக்கிட்டு இருப்பாரு. ஆமா, சரி, அதனால விருது கொடுத்துடலாம். இதெல்லாம் தாண்டி நேற்று வந்து இந்த வள்ளலாருக்கு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. பக்கிரான் அப்படிங்கிற மத இஸ்லாமியிலிருந்து மதங்கள் கடந்து மனிதநேயம் வளர ஒவ்வொரு ஆணும் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் மொத்தம் 10 கிலோ நான் சொல்லிட்டேன், 10 டன் கொடுத்துருக்காரு காய்கறி. நன்றி, வணக்கம். சுற்றுலா பிரியரா நீங்கள், உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.